Hi friends, welcome back to Cinema Review Channel. நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஒரு தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்க கேடாவேர் இந்த படத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் அடையாளம் தெரியாத நபரால் கொடூரமாக கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருக்க படத்தோட கதாநாயகன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கொலைகள் செய்ய போறதாவும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த கொலைகள் நடக்குது. இவர் ஜெயில இருக்காரு, வெளியே அவர் சொல்ற மாதிரி கொலைகள்லாம் நடக்குது. இதை யார் பண்றா, எதுக்கு பண்றா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கிளம்புறங்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீமும் போலீஸ் சர்ஜனா வர படத்தோட கதாநாயகியும் இறுதியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டா, இந்த படத்துல வர ஒரு சில சீன்ஸும் அதை காட்சிப்படுத்தப்பட்ட விதமும், உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன் வரும், அந்த சீன் காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் அதுக்கான எடிட்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த சீனை பத்தி ரொம்ப சொன்னா அது ஸ்பாயிலர் ஆயிரும், அதனால நீங்க படத்தை பாருங்க. அது மாதிரி ஒரு சில சீன்ஸ் த்ரில்லிங் ஃபேக்டரோட நல்லாவே இருந்துச்சு. அது போக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அமலா பாலோட லுக்கு இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் நடிச்ச எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் அவங்கவுங்க ரோலில் நீட்டாவே கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நடிப்பில் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த கதாபாத்திரமும் இல்லை. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக முனிஷ்காந்த்லாம் படத்தோட பாதியில் எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. இந்த படத்தோட பிரச்சனையாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கும், ரொம்ப சுமார் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக மூவ் ஆகுது. நிறைய காட்சிகளை இவங்க ரொம்ப மிகைப்படுத்தி எடுத்ததுனால நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால படத்தில் வர ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கூட அந்த ட்விஸ்ட் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அது போக உலக சினிமாலாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் நடக்கிற கொலைகள்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு படம் பாதியிலேயே ஒரு சின்ன கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைக்கெல்லாம் ஏற்கனவே பார்த்து பழகின கதை தான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ரைட்டிங்லையும் திரைக்கதையிலையும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாகவே வந்திருக்க சான்சஸ் இருக்கு. இப்போ இது ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படம் குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை, மெச்சூர்ட் அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் சஜஷன்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.